நீராதாரத்தை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் கலப்பணி செஞ்சிட்டு இருக்கிறத நம்ம ஊடகத்தின் வாயிலாக நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சென்னை அம்பத்தூர் அருகே இருக்கக்கூடிய அயப்பாக்கம் ஏரியில் 45 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த ஏரி கரையோரம் பனை விதைகளை நடக்கூடிய ஒரு கலப்பணி வந்து நடந்தது. அக்டோபர் 10ஆம் தேதி நடந்த இந்த கலப்பணியை இந்தியன் ஆயில் நிறுவனம், எக்ஸ்னோரா, கிரீன்லீடா, கொழலோசை போன்ற அமைப்புகள் ஒன்றாக இணைந்து இதை வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. இந்த கலப்பணியில் வந்து நிறைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள்ட்டு 100க்கணக்கானவர் வந்து பங்கேற்றாங்க. இதில் அரசு அலுவலர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் அவங்களுடைய குழந்தைங்களோடு வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் கூட இந்த கலப்பணியிலிருந்து பங்கேற்றதை பார்க்க முடியுது. இதனோட 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் இவங்களோட கைகோர்த்து இந்த கலப்பணியில் வந்து இணைஞ்சிருந்ததையும் நாம் பார்த்தோம். நாங்கள் எப்போ ஆரம்பிக்கும் போது சொல்லுவோம், எல்லாமே சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டால் மெஜாரிட்டி எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா போகணும்னு. ஸோ அப்படி யாராவது ஆசை இருந்தனா இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த இடம் தான் உங்களுக்கு சொல்லுவோம். பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரிக்கரையோரம் பனை விதைகளை வந்து விதைக்கணும்ட்டு இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்கும் போது, பனை விதைகளை விதைக்கும் போது இந்த தன்னார்வலர்கள் எப்படிலாம் செயல்படணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு கொழலோசை நிறுவனர் ராஜேஷ் அவர்கள் வந்து சிறப்பாக சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் மண்வெட்டி இருக்கு, அதனால ரொம்ப ஆழமாக தோணலாம் யோசிக்க தேவையில்ல. விதை ஷேக் ஆகாமல் ஒரு மாதம் ஒரு இடத்துல இருந்தாலே முடிஞ்சிடும், அதனால ரொம்ப ஆழம் தோண்ட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் தோண்ட ஆரம்பிக்கணும், ரொம்ப நேரம் தோண்டுவோம், அப்படிலாம் பண்ணவே வேண்டாம். என் கை இப்போ எவ்வளோ இருக்கும், இது ஒரு 2.5 இன்ச் இருக்குமா, இல்லைன்னா ஒரு 3 இன்ச் ஆடும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும், விதையை மூடினாலே போதும், அவ்வளோதான். வணக்கம், நான் பத்மப்ரியா. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டில் வந்து அய்யப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நீர்பிடிப்பு பகுதியில் மாணவர்கள், அதுக்கப்புறம் இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய குடியிருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து நீர்நிலைக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பனை விதைகளை இங்கே நட்டு வச்சுட்ருக்கோம். அரசாங்கம் அவங்க பங்குக்கு பனைக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிட்ருக்கும் போது இன்றைக்கி குடிமக்களை நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கோம். ஸோ எக்ஸ்னோரா, டீம் கிரீன், கிரீன்லீடா, குழலோசை அதோடு சேர்த்து விதை விதைப்போம் அப்படின்னு சொன்ன என்னோட அமைப்பும் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இதை காலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் சரவணன், நான் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பர், ஒரு 23 இயர்ஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ப்ரொஃபஷன் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் பெரிய ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கோல்டன் டெம்பிள்லேருந்து, செம்மொழி பூங்காலேருந்து, ITC கிராண்ட்சோலா, இதெல்லாம் வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸுங்க. இப்போ ஒரு சமீப காலமாக வந்து எக்ஸ்னோராவில் வந்து செந்தூர் சாரோட ஒரு கான்டாக்ட் சார் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதில் இன்றைக்கி இந்த சண்டே இங்கே அயனம்பாக்கத்தில் வந்து இந்த லேக்கில் வந்து பாம் சீட்லிங்ஸ் வந்து பிளான் பண்ணுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய பேர் ஆர்பி குருபிரபு, நான் சென்னை மாநகராட்சியில் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை மேல்நிலை பள்ளியில் வேலை பார்க்குறேன். நான் வந்து ஆங்கில பட்டதாரி ஆசிரியர். நான் மட்டும் இல்லாமல் ஸ்கூலினுடைய தேசிய பசுமை படையில் நான் இருக்கேன். எங்களுடைய சென்னை டிஸ்ட்ரிக்டினுடைய பசுமைப்படை கோஆர்டினேட்டர் மிஸ்டர் தங்கராஜ் சொன்னதுனால இந்த பசுமைப்படை சார்பாக இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். முதல் விஷயம், இது உள்ளே வரும்போதே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்ததுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகளை நடும்போது அந்த மண்வெட்டியை வந்து தூக்கி வீசும்போது ரொம்ப என்ஜாயாக, அதாவது எந்துவாக என்னுடைய சின்ன பையன் பண்ணான். அதுவும் அந்த பனை விதைகளை வந்து சின்ன குழந்தைங்க தான் விதைக்கணும்னு வேறு கூட வந்த பெரியவங்களாம் வேறு சொன்னாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 விதைகள் வரைக்கும் நட்டோம். இது வந்து எப்படி சாத்தியம்னே தெரியல. வீட்டில் சின்ன வேலை செய்கிறது கூட டயர்டாகிடும். இங்கே இவ்வளோ வேலை, இவ்வளோ எனர்ஜியாக செஞ்சோம். இங்கே ஒரு பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் இருக்குது. இந்த ஒரு அருமையான சூழ்நிலையில் அயப்பாக்கம் ஏரியில் அரிமா சங்கம், எக்ஸ்னோரா அமைப்போடும், கிரீன்லீடா அமைப்போடும், விதை விதைப்போம் என்ற அமைப்போடும் பல்வேறு அமைப்புகளோடு 3000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நடுவதற்கான வாய்ப்பு தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுக்கு பயன் தரக்கூடிய பனை விதைகளை நடுவதால் பனை மரம் தன்னுடைய வாழ்நாளில் இந்த பூமியிலிருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு இந்த பூமியின் நல்வாழ்வுக்காக இருக்கக்கூடிய ஒரே மரம் இன்றைய
மாநில அரசும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு உதவி அளித்து பல்வேறு அமைப்புகளும் உடன் சேர்ந்து செய்யும் காரணத்தினால் மிக எளிதாக நாம் பல பனை விதைகளை நட்டு மரங்களை உருவாக்க இருக்கின்றோம். மரியாதைக்குரிய ராஜவேல் அவர்களுக்கும் குரலோசையை சேர்ந்த ராஜேஷ் அவர்களுக்கும் எக்ஸ்னோரா அமைப்பின் மரியாதைக்குரிய சகோதரர் செந்தூர் பாரி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் பேர் பாபு, நான் முகப்பேர் மேற்குலேருந்து வரேன், ரெட்டிப்பாளையம். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், அதனால் வந்து எனக்கு வந்து அந்த செடி மரம் அதை பற்றி வந்து நல்லா தெரியும். எந்த செடிக்கு எப்படி உரம் வைக்கணும், என்ன வைக்கணும், எப்படி வைக்கணும், இந்த பனை விதை எப்படி வைக்கணும், பனை விதை எந்த மாதிரியான டைப்பில் வந்து வைக்கணும், எந்த காலகட்டத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 100-150 பேர் வந்து இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நான் என்னோட சைடில் வந்து ஒரு 30 பனை விதை வந்து நட்டிருக்கேன். அந்த மெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இப்போ இன்றைக்கி பனை விதை வைக்கிறவங்களுக்கு வந்து நடுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கணும், அந்த விதையை வந்து எந்த எப்படி எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னோட பேர் நெடுஞ்செழியன், 50 இருக்கேன். பசுமை குழு டீம் கிரீன் சொல்லிட்டு நாங்கள் 1000 ப்ராஜெக்ட்டு, அதில் இன்றைக்கி 507 நாள். இன்றைக்கி நாங்கள் அயப்பாக்கம் ஏரியில் பனை விதைப்புக்காக வந்திருக்கிறோம். என்னோட இது வந்து சாலை ஓரங்களில் இருக்கிற மரங்களில் தேவையில்லாத கிளைகள் அதை வந்து ப்ரூனிங் பண்ணுறதை 18 தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். அது இல்லாமல் இப்போ நாங்கள் இந்த 2 களப்பணி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த பனை விதை இதில் கலந்துக்கிட்டோம். 7 கலந்துட்டு 9 வரைக்கும் சிறப்பாக நடந்தது. எனது பெயர் சுவாமிநாதன், ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர். இப்போது டீம் கிரீன்ற அமைப்பில் இணைந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு 1000 தொடர்ச்சியாக காலை 6-8 வரைக்கும் இந்த பணி முகப்பேர் மற்றும் அதனை சுற்றிய நுளம்பூர் பகுதியில் தினசரி நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அதில் 500 வரைக்கும் கடந்திருக்கிறது. பனை விதைத்தவன் பார்த்து விட்டு சாவான், தென்னை விதைத்தவன் தின்று விட்டு சாவான் என்று அந்த பழமொழியினுடைய நோக்கம் என்னன்னாக்கா, என்ன இது இந்த பனை விதை அப்படிங்கிறது கிளம்பி அது பலன் கொடுப்பதற்கு 30-40 ஆண்டுகளாகும். தென்னை என்றனாக்கா 7-8 நமக்கு அதனுடைய பலன் கிடைத்துவிடும். அதனால் அடுத்த சந்ததிகளுக்காக நாம் இந்த பனை விதையை இன்றே நாம் விதைத்தோம் என்றால் அடுத்த சந்ததிகள் பயன்பெறும். குறிப்பாக நிலத்தடி நீரை தக்க வைத்துக் கொள்வதிலே இந்த பனைக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதனால் நீர்நிலைகளை மீட்டெடுத்து அந்த பசுமையை முழுமையாக சென்னை நகரம் முழுமையும் பசுமை நன்றாக தழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த களப்பணியிலே இறங்கியிருக்கின்றோம். வேர்லேருந்து டாப்பில் இருக்கிற ஒரு கிளைகள் வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே மரம் பனை மரம் தான். அந்த பனை மரத்துடைய இதை நம்ம இப்போ இருக்கிற சந்ததிகளில் மறந்துடுறதுனால இப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பனை மரத்தை பற்றி ரொம்ப பெருமையாக இது அதனுடைய பயன்பாடு அதை ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அவருடைய பனைப்பொருள்களை பற்றி ரொம்ப வழக்கணுக்கு ரொம்ப பாடுபடுறாங்க. அதில் நாங்கள் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்னுடைய பெயர் விஜயகுமார், முகப்பேர் அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த அயப்பாக்கம் தட்டான்குளத்திற்கு அருகில் உள்ள ஒரு நீர்ப்பிடி பகுதி இது. ஸோ இந்த பகுதியில் நாங்கள் இன்றைய பணியை செஞ்சோம். ஒரு 3000 பனை மரங்கள், அதாவது தமிழக அரசு சொல்கிறாங்க இல்லையா, பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கின்றோம் அப்படின்ட்டு, அதே மாதிரி தான் பாரம்பரிய மர வகைகளையும் பாரம்பரிய நம் நாட்டிற்கான மர வகைகளையும் மீட்டெடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி இது. அதை வளர்த்தெடுக்கின்ற ஒரு முயற்சி. அந்த வகையில் இன்று வந்து நம் கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு ஒன்றிய ஒரு பனை மரத்தை இங்கே ஏரி ஃபுல்லாக இந்த இடத்து ஃபுல்லாக வச்சுருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய, இதில் வந்து 10 மேற்பட்ட தன்னார்வ அமைப்பினர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு வரம். இன்றைய நாள் வந்து ஒரு திருவிழா போலவே இருந்தது. நான் ஆஸ்கார்டியா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் பேசுகிறேன். இன்றைக்கு அய்யம்பாக்கத்தில் வந்து 3000 பன விதைகளை வந்து நட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 என்ஜிஓ அமைப்புகள் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த அய்யம்பாக்கம் ஏரியை வந்து நிறைய இடங்களில் வந்து பனை விதைகளை வந்து நட்டிருக்கோம். பனை விதைகளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. நார்மலாக நீங்கள் கையில் வச்சுருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இன்னும் இந்த 3 இந்த அப் டு நவம்பர் வரைக்கும் தான் இந்த பனை விதைகள் வந்து கிடைக்கும். அதனால் இந்த பனை விதைகளை வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஏரி குளங்களை வந்து நீங்கள் நடுறப்ப நிறையா விஷயங்கள் இருக்கும். அது மூலமாக நிறையா மருத்துவ குணங்கள் வந்து உண்டாகும். என் பேர் ஜோதி, விழுப்புரம் மாவட்டம். நான் இங்கே ஒரு இது பில்டிங் வேலைக்காக வந்தேன். காலையில் கலைப்பணின்னு சொல்லிட்டு மோகன் சார் தீபா மாரம் சொன்னாங்க சொல்லிட்டு காலைல 6-8 மணிக்கு நாங்கள் சோசியல் ஒர்க் பண்ணுறது. இந்த விதையை வந்து நாங்கள் வந்து ஐஐடியில் வந்து ராஜீவல் சார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டாடா சேர்த்துன்னு போயிருந்தோம். அங்கே போயிட்டு அதை உள்ளார போகும்போதே ஒரு உள்ளார நொழியவே முடியல. டாடா ஏஸ்லேயே என்னை நிற்க வச்சிட்டாங்க. அப்புறம் சார் ஃபோன் பண்ண பிறகு உள்ளார விட்டு அவங்களே வந்து ஏற்றி விட்டாங்க. இது எடுத்துன்னு வந்து ஓபர் ஸ்கூலில் இறக்கி நேற்று நாங்கள் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சோம்.
இந்த விதையை வந்து ஏதோ ஒரு ஆளும் கையில் கொடுத்தோ இல்லை யாருக்கிட்டே கொடுத்து இதை வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வாலண்டியர்லாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்கு மேலே சேர்ந்து வச்சதுனால ஒரு மணி நேரத்தில் இந்த 3000 பனை விதைகள் வச்சது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் வந்து குழலூர் சைட்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இந்த ஒரு 3 இயர்ஸாகவே கண்டினியூஸாக நாங்கள் பனை விதை நட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் பார்த்தா 50,000 பனை விதை வைக்கலாம் அப்படின்னு ஒரு டார்கெட்டோடு போயிட்டுருக்கோம். இதுவரை 11,000 வச்சுருக்கோம், முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீக்கோட. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து இந்த ஏரியில 3,000 விதை இன்றைக்கி முடிச்சிருக்கோம். நாங்கள் வந்து டீம் கிரீன் சார்பாக 1000 நாள் திட்டம்னு தொடங்கி தினசரி காலை 6 மணி முதல் 8 மணி வரை தினசரி மரக்கன்றுகள் நடவு செய்வது எங்களுடைய வழக்கம். இன்று 507வது நாளில் இருக்கிறோம். இன்று பார்த்திங்கன்னா அயப்பாக்கம் ஏரி, அங்கே வந்து இப்போ 3000 பனை விதை வந்து நடவு செய்வதற்காக கிரீன் நீட அமைப்பு, எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல், இந்தியன் ஆயில் நிறுவனம், குழலோசை அமைப்பு போன்ற அனைத்து சமூக ஆர்வலர்களும் இயற்கைக்காக இங்கே வந்து காலை 6 மணி முதல் இன்று மதியம் 12 மணி வரை களப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய ஏரிகள் வந்து நாங்கள் வந்து பனை விதை நடவு செய்வதற்கு தொடர்ந்து முயற்சிப்போம். என் பேர் செந்தில்குமார், திருவாரூர் மாவட்டம் நீடாமலம் தாலுக்காவில் இருந்து கிரீன் நீட் அமைப்பு மூலமாக பனை விதை விதைப்பதற்காக ஒரு 10 அமைப்புகளுடன் சேர்ந்து இன்று காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒரு 3000 பனை விதைகளை விதைத்துள்ளோம். இங்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் அதிகமாக வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் காலைல தூங்கி இங்கே 10 மணிக்கு தான் வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அவங்க இல்லை, எங்களுக்கு முன்னாடியே 7 மணிக்கே எல்லோரும் வந்து எங்களுக்கு சேர்ப்பு செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்னோரா அமைப்புடைய நிறுவனர் எம்பி நிர்மலா ஐயாவுடைய 78வது பிறந்தநாளை இந்த களப்பணியில் குழந்தைகள் மரக்கன்றுகளை நட்டு தமிழில் வாழ்த்து பாடி ரொம்ப மகிழ்வாக கொண்டாடினாங்க. செந்திருப்பாரி அவர்களுடைய முன்னிலையில் வந்து இந்த பிறந்தநாள் விழாவை வந்து இப்படி ஒரு சிறப்பாக கொண்டாடினது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அந்த குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி இந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி மரங்கள் வச்சாங்க. இன்றைக்கி ஃபவுண்டர், என்விரான்மெண்ட் ஃபவுண்டர்னு சொல்லலாம், இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு சொல்லலாம் என்விரான்மெண்ட் சார்ந்து. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர்லேருந்து முன்னாள் முதலமைச்சர் வரைக்கும் எக்ஸ்னோரா நிகழ்வுலேருந்து தவறாமல் கலந்துக்குவாங்க. அந்தளவுக்கு ஒரு 30-40 வருஷம் இந்த எக்ஸ்னோரா சார்ந்து நிறைய இளைஞர்களை ஊக்குவிச்சு இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் அந்த குப்பை மேலாண்மை, மெயினாக வந்து குப்பை மேலாண்மையை கற்றுக் கொடுத்தவரே நிர்மலையா தான். அவருடைய இன்றைக்கி 79வது வயது. நம்ம எல்லோரும் அவரை வணங்குவோம். அவரை நான் சித்தராக தான் பார்ப்பேன். அவர் பேசினார்னா வாழ்க வாழ்க வாழ்கன்னு வர 100 வாழ்க சொல்லுவார், பாசிட்டிவ் மேன். ஸோ அவருக்காக இன்றைக்கி 3 பொங்கன் வச்சாங்க. அந்த பொங்கன் வச்சிங்களே, அது என்ன பெனிஃபிட்டுக்குன்னு? அது வளர்ந்து அப்படியே பெருசாகி காற்று கொடுக்கும், ஆக்சிஜன் கொடுக்கும். சரிடம்மா. இந்த நாளில் நான் ரசிக்கிறவர் இவர். அப்படியே கீழே எடுத்துலாம், பேக் பெயின்னால இவரை தூக்க முடியல. என்னன்னா சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் மேன் என்று சொல்லுவார்கள். அதாவது குழந்தைகள் தான், இந்த குழந்தையில் வந்து இந்த ஒரு பதிவு வந்துடுச்சுன்னா அது காலத்துக்கு மாறாது அப்படிங்கிறது தான்.
இன்றைக்கி வந்து இங்கே 10க்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்காங்க. அவர் ஐயா சொன்னார்ல வானவன், நான் சொல்கிறேன் எங்கள் ரோல் வந்து கேட்டலிஸ்ட் ரோல் மாதிரி, நாங்கள் நான் திறமைசாலிகளே, நான் சார்ந்திருப்பவர்கள் திறமைசாலிகள். எப்படின்னா இப்போ இந்த பனை கார்த்தி இப்போ ஐயா வானவன் இருக்கிறாருன்னு அவர் ஒரு எளிய பணியில் இருக்கிறார். ஆனால் அவர் மனது வந்து நல்ல, எல்லோருக்கும் நான் எல்லா கூட்டங்களையும் திரும்ப சொல்லும்போது தான் மந்திரம்ங்கிறது வலிமையாகுதான். அது மாதிரி நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், பணம் தேவையில்லை மனம் வேணும்னு. மனம் படைத்தவர்கள் எண்ணற்றோர்கள் இங்கே இணைந்திருக்கிறோம். அதுக்கு சரியான உதாரணம் வானவன். இந்த விவசாய உலகில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பிலும் தெரிந்த பேர், ஒரு எளிய பணியில் இருந்துகிட்டு ஆனால் மிகப்பெரிய பணிகளை சாதனைகளை செஞ்சிகிட்ருக்கிறார். அழகாக எண்ணற்ற அமைப்புகள் இங்கே ஐஓசி டிஜிஎம் சார் இருக்கிறாங்க. அடுத்தது இதை இந்த பசுமை தொற்று பரவணும்னா இதுக்கு முழுமையாக பசுமை வரணும். எண்ணற்ற பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் நிறைய, இப்போ பட்டாம்பூச்சி இருக்குது, இதுக்கான மரங்கள் நிறைய வரும்போது அது மேம்படும். மன்னார்குடி, நீடாமங்கலம் போன்ற பகுதிகளில் எக்ஸ்னோரா கிரீன் நீட் அமைப்பெல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கக்கூடிய பல்வேறு பசுமை பணிகளுக்கு வந்து இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து குமார் ஐயா அவர்கள் வந்து இந்த களப்பணிக்கு வந்திருந்தார். வந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த களப்பணியில் வந்து பங்கேற்ற அத்தனை தன்னார்வலோடும் கலந்துரையாடி அவர்களுக்கு வந்து ஊக்கமளிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கருத்துக்களையும் வந்து பகிர்ந்துட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் நான் செடி வச்சுருக்கேன். நான் வந்து எல்லா சாகுபடியும் பண்ணியிருக்கேன். மல்லி, கடுக்கு மல்லி, ரோஜா, தக்காளி, இவர் சொல்கிற அத்தனை அவரைக்காய், கத்திரிக்காய். ஆஃப்கோர்ஸ் பெங்களூரில் இருக்கும்போது இங்கே பால்கனி சின்னதாகிடுச்சு, என்னால் பண்ண முடியல. வந்தோம், நாங்களும் ரெண்டு செடி வச்சோன்னு இல்லாமல் அதுவே வாழ்க்கையாக கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அது கொண்டு போகும், இல்லைனா பேசி பிரயோஜனம் இல்லை. இதுதான் என்னுடைய செய்தி. மண் கலையத்தில் பதநீரில் நுங்கு கருப்பட்டி இதை கலந்து உணவாக கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு போன அதிகாரிகள் தான் மறுநாள் வந்து கேட்டிருக்காங்க, நேற்று கொடுத்த உணவு வந்து சிறப்பாக இருந்ததே, ரொம்ப நேரம் பசிக்கலையே, என்ன உணவு அப்படின்ட்டு. உண்மையிலே அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க பனைமரத்தை நம்பி வாழக்கூடிய மக்கள். இந்த ரயில்வே பாதை அமைக்கிறதுக்காக இந்த பனைமரத்தை எல்லாம் வெட்டியிருக்காங்க. வெள்ளைக்கார அதிகாரிகிட்ட போய் இந்த பனைமரத்தை வெட்டுங்க, வெட்டுறதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களால சொல்லி அதை செய்ய முடியாது, அந்தளவுக்கு அவங்களால தைரியம் கிடையாது. ஆனால் பனைமரம் வெட்டுறதையும் தடுத்தாகணும். அப்போ அவங்க பயன்படுத்தின ஒரு யுக்தி தான் அது. அப்போ அந்த அதிகாரிங்க, இந்த பனைமரத்துலேருந்து இப்படி ஒரு உணவு கிடைக்குதா, இதை நம்ம வெட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே பாதையை மாற்றி அமைச்சதா ஒரு வரலாற்று தகவல் உண்டு. சென்னையில் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் பனை விதை விதைக்கிறதுக்கு, ஏராளமான பனை விதைகளை தருவதற்கு ஐஐடி நிர்வாகத்தில் மிஸ்டர் அவங்க சீனிவாசன் சார், அந்த தோட்டக்கலைத்துறை முதுநிலை அதிகாரி என்றைக்குமே ரெடியாக இருக்காங்க. அவங்களோட பயன்படுத்திக்கிட்டு இந்த சென்னை நகர் முழுவதும் கூவம் நதிக்கரை கடற்கரை ஓரங்களில் பனை விதைகளை விதைக்கிறதுக்கு கிரீன்டா சுற்றுச்சூழல் அமைப்பும், எக்ஸ்னோர் அமைப்பும், கிரீன் டீம், குளோலோசை போன்ற அமைப்புகள்லாம் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும். இதை மற்ற இந்த சமூக ஆர்வலர்களும் இதை பயன்படுத்தி இந்த பனை விதைகளை அதிக அளவில் விதைத்து நம்ம நிலத்தடி நீரை பெருமளவில் உயர்த்துறதுக்கு, அது சென்னை போன்ற நகரங்களில் தான் நிலத்தடி நீர், கடல் நீர் உள்புகாமல் இருக்கணும்னா இந்த நிலத்தடி நீர் வந்து பாதுகாக்கணும்னா பனையை விதைப்பதற்கு இந்த ஆர்வலர்கள் வந்தது போல் இன்னும் ஏராளமான ஆர்வலர்கள் வந்தால் இன்னும் அதிக லட்சக்கணக்கான பனை விதைகளை ரொம்ப குறுகிய காலத்தில் விதைக்க முடியுங்கிறத எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. வெறும் விதைகளை விதைப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து எதிர்காலத்தில் பசுமை சார்ந்த விழிப்புணர்வையும் நாம் வந்து இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதன் மூலமாக எப்படி நம்ம வந்து நம்ம இந்த சமுதாயத்தை வந்து பாதுகாக்க முடியுன்ற ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு களப்பணியாக இந்த பணி அமைஞ்சது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்த இந்த களப்பணியில் நூற்றுக்கணக்கானவர் பங்கேற்று, அதாவது சோர்வில்லாமல் இந்த வார இறுதியில் வந்து இவங்க பங்கேற்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. விதைத்தவர்கள் கூட உறங்கிடலாம், விதைகள் உறங்குவதில்லைன்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. அந்த சொல்லாடலையும் பொய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் இவங்களுடைய செயல்பாடு இருந்தது. ஏன்னா அதிகாலையில் வந்து விழித்தெழுந்து உறங்காமல் இந்த விதையை வந்து விதைக்கிறதுக்காக விதைப்பவர்களும் வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த விழாவில் கலந்துக்கிட்ட டீம் கிரீன் தலைவர் மோகன சுந்தரம், விதை விதைப்போம் அமைப்பின் அமைப்பாளர் பத்மபிரியா, அத்திக்குழு அமைப்பு அமைப்பாளர் வானவன், லைன்ஸ் கிளப் ஆஃப் மெட்ராஸ் பார்க்டவுன் தலைவர் வினோத், விசையமைப்பு மனோஜ்குமார், ஊரணி அமைப்பு ராமகிருஷ்ணன், ஸ்கார்டி அமைப்பைச் சேர்ந்த ராஜவர்ஷன், முகப்பேர் அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் விஜயகுமார், கிரீனிடாவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சி செந்தில்குமார், சமூக ஆர்வலர்கள் செழியன், ராஜ்குமார், ஜோதி, விகாந்த் சங்கர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. முக்கியமாக குழந்தைகளோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விதைகளை விதைத்து அத்தனை பேருக்கும் நம் மக்களோட அமை சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் டீம் கிரீன்லேருந்து வந்து இங்கே பனை விதைகள், அதாவது பனை விதைகள்லாம் நிறையா நட்டிருக்கோம். அண்ட் வந்து 2000 பனை விதைகள் இங்கே வந்து அயப்பாக்கம் ஏரியில் நம்ம நட்டிருக்கோம். அண்ட் இன்னியோட ஆக்டிவிட்டி ரொம்ப சிறப்பாகவே போச்சு, எனக்கு ரொம்ப மன நிகழ்வை தருது. ஸோ வந்து இப்போ ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாருமே வந்து
கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இன்றைய தினம் ரொம்ப நல்லாவே நடந்தது. இந்த காணொலியை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்களும் ஒரு கலப்பணை செய்யக்கூடிய தன்னார்வலர்களாக இருந்தால் மக்கள் ஊடக மையத்தோடு இணையலாம். உங்களுடைய கலப்பணையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் பதிவு செய்வதற்கு மக்கள் ஊடக மையம் தயாராக இருக்கிறது.